நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் தான் எடுத்து பேச போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளுடைய 50% லைஃப் வந்து எப்படி வாழணுன்றதை யோசித்தே நிறைய பேர் இன்றைக்கி வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு உண்டான பதிவு தான் இது. வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்றத ஒரு வரியில் சொல்ல போகிறேன். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 வழிமுறைகளையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிவ் லைஃப் பை சாய்ஸ் நாட் பை சான்ஸ். அப்படின்னா என்ன? வாழ்க்கையை உங்கள் விருப்பப்படி வாழணும், உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு படி வாழக்கூடாது அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். நிறைய பேருக்கு வந்து இதோடைய அர்த்தங்களே புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா என்ன சார், நீங்கள் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்ல வரீங்களா? வாழ்க்கையை விருப்பப்படி வாழ சொல்கிறீங்களே, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையை விருப்பப்படி வாழ்கிறதுனால என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு நாள் காலையில் எந்திரிக்கிறோம். எந்திரிச்சு நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு, நமக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டு, நமக்கு பிடிச்ச ஒரு படிப்போ இல்லை ஒரு காலேஜோ தேர்ந்தெடுத்து, அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறையில் பணியாற்றி, இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ, என்ன சந்தோஷம் கொடுக்குமோ அதை மட்டுமே நம்ம செஞ்சு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பேர் தான் நாம் விருப்பப்படி வாழ்கிறது. இதே வாய்ப்பு படி வாழ்கிற வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு விருப்பம் வேறு எங்கேயோ இருக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தோணும். ஆனால் சமுதாயத்தோட கட்டாயத்தினாலேயோ இல்லை குடும்பத்தோட கட்டாயத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாருமே அவங்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு கட்டாயத்தின் பேரில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஐடிலேயோ இல்லை வேறு எதுலேயோ ஒரு வேலை கிடச்சிருக்கும். அவங்களோட மனசு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த இயற்கை சார்ந்ததில் தான் இருக்கும். ஆனால் அவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வேறு ஒரு கார்பரேட்டில் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சா கூட மனசில் ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ளார அந்த ஒரு சந்தோஷம் எப்பயுமே வந்து அது ஒரு தேடுதலாகவே இருக்கும். அதுதான் பெரிய வித்தியாசம். விருப்பப்படி வாழ்கிறதுக்கும் நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு படி வாழ்கிறதுக்கும் இதுதான் பெரிய வித்தியாசம். ஸோ அதனால தான் எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையை விருப்பப்படி வாழணும் அப்படின்றது தான் வந்து நான் அந்த ஒரு வரியில் சொல்லியிருந்தேன். லிவ் லைஃப் பை யுவர் சாய்ஸ் நாட் பை சான்ஸ். சரி சார், சொல்லிட்டீங்க, அது ரொம்ப ஈஸியாக நம்மளால் இப்படி ஒரு விருப்பப்படி வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அதுக்குண்டான ஒரு 6 வழிகள் இருக்குது. அந்த 6 வழிகளை நம்ம சின்சியராக கடைபிடித்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம விருப்பம் போல் சந்தோஷம் போல் வாழ முடியும். இது என்னுடைய கருத்து. இந்த 6 வழிகளை நான் பின்பற்றுறேன். அதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல் வழி, வேல்யூ யுவர் செல்ஃப். அப்படின்னா என்ன? நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் மதிக்க தெரியலனா நம்மளுக்கு நாளைக்கு கிடைக்க போகிற ஒரு விஷயத்தையும் நம்மளால் மதிக்க முடியாது. அதனால் எப்பயுமே ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே கம்பேர் பண்ணாதீங்க. இல்லை உங்களை யாரு கூடயோ நீங்களே போய் ஒரு ஒப்பிட்டு பார்த்து அது மூலிமா உங்களுக்குள்ளார ஒரு தாழ்வு மனப்பான்மையோ இல்லை அதிகபட்சமான மனப்பான்மையோ நீங்கள் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, வேல்யூ யுவர் செல்ஃப், வேல்யூ யுவர் பேரண்ட்ஸ், வேல்யூ யுவர் ஒய்ஃப், வேல்யூ யுவர் சன் டாட்டர், வேல்யூ யுவர் பிளெஸிங்ஸ். இந்த ஒரு முதல் கட்ட எண்ணம் இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு கிடைக்க போகிற எல்லா விஷயத்தையுமே நம்ம மதிப்போம். இந்த முதல்ல நம்மளை நம்மளே மதித்தா மட்டும்தான் நம்மளுடைய விருப்பத்துக்கும் நம்மளுடைய ஆசைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நம்மளுடைய நடவடிக்கைகள் அதை சார்ந்தே இருக்கும். இன்றைக்கி வந்து காலையில் எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு நாள் என் மனசு சொல்லுது சந்தோஷமாக நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு மனசு சொல்லுதுன்னா தயவு செஞ்சு அதை தான் கேட்கணும். நீங்கள் ஐயோ இல்லை இல்லை இன்றைக்கி லீவ் போட்டேன்னா பாஸ் திட்டுவார், இல்லை இல்லை இன்றைக்கி லீவ் போட்டேன்னா எனக்கு வேலையில் பிரச்சனை வந்துடும், இன்றைக்கி லீவ் போட்டேன்னா எனக்கு இது மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளார உண்டான ஆசைகளை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண பண்ண அது உங்களுக்கு நல்லதே கிடையாது. அதனால தான் முதல் வழி எப்பயுமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இந்த 6 நான் வந்து ஆர்டராக தாங்க சொல்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களை நீங்களே மதிச்சுக்கோங்க, உங்களை நீங்களே வேல்யூ பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் சொன்னேன், வேல்யூ யுவர் செல்ஃப், வேல்யூ யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், வேல்யூ யுவர் பேரண்ட்ஸ், வேல்யூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ், வேல்யூ யுவர் ஒய்ஃப், வேல்யூ யுவர் டாட்டர், சன், யாராக இருந்தாலும் உங்களை சார்ந்து உங்கள் கிட்டே இருக்கிற விஷயத்தை முதல்ல வேல்யூ பண்ணுங்கள். தட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப்.
செகண்ட் டிசிப்ளின். ஒழுக்கம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்மளால் வெற்றி அடைய முடியாதுங்க. இதை வந்து என்ன தான் நீங்கள் எவ்வளோதான் வாக்குவாதம் பண்ணாலும் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை. உங்களுடைய ஒழுக்கம் உங்களை மட்டும்தான் காப்பாற்றும், மற்ற யாரையும் காப்பாற்றாது. இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒழுக்கன்றது எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளை யாராவது வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். நான் வந்து டைமுக்கு போயிட்டேன்னா அவர் டைமுக்கு வந்துட்டார்ப்பா, நான் வந்து ஒரு காரியத்தை கரெக்டாக சொன்னபடி செஞ்சிட்டேன்னா அவர் சொன்னபடி செஞ்சுட்டார்ப்பா அப்படின்றத ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்த்து தான் நம்மளுடைய ஒழுக்கம் இன்னைக்கு இருக்குது. ஆனால் அது மிகப்பெரிய தப்புங்க. நான் சமீபத்தில் ஒரு புக்கு படித்தேன், ஷிவ்கேராவுடைய புக்கு, லிவிங் வித் ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு செயலையும் செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை செய்யாமல் விடுறதா இருந்தாலும் சரி, யார் பார்க்குறதா இருந்தாலும் சரி, பார்க்காமல் இருந்தாலும் சரி, நாம் அதை செய்யணும் அப்படின்றாரு. அதாவது ஒருத்தர் நம்மளை பார்க்குறதுனால நம்மளுடைய செய்கள் மாறிடக்கூடாது அப்படின்றது தான் அந்த டைட்டில். ரொம்ப அருமையாக இருந்தது அந்த புத்தகம். ஸோ ஒழுக்கமும் அப்படி தான், நம்மளுடைய ஒழுக்கம் மற்றவரை சார்ந்து இருக்கவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, நாம் டைமை வந்து சின்சியராக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டைமிங்கை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லை நான் இப்படி தான் நடந்துக்குவேன், நான் சொன்னபடி என்ன பிரச்சனைனாலும் நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன்னா அதை நாம் செஞ்சு தான் ஆகணும். ஸோ உங்களுடைய ஒழுக்கம் உங்களை நிச்சயமாக காப்பாற்றும். இது வந்து மிகப்பெரிய ஒரு பலம். அதனால் ரெண்டாவது ஸ்டெப்பாக டிசிப்ளினை தயவு செஞ்சு கடைப்பிடிங்க. மூணாவது பர்சிவியரன்ஸ். பர்சிவியரன்ஸ்னால் என்ன? நிறைய பேர் இன்றைக்கி வந்து அதை தப்பான ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சிட்ருக்காங்க. பர்சிவியரன்ஸ்னாலே விடாமுயற்சி. கரெக்டு தாங்க, விடாமுயற்சி தான். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன மாற்றம் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, தொடர்ந்து பண்ணணும் டெய்லி. அந்த விடாமுயற்சின்றது வந்து இன்றைக்கி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறேன், இதோட 6 மாதம் கழித்து திரும்ப அந்த காரியத்தை செய்கிறேன், ஒரு வருஷம் கழித்து. உதாரணத்துக்கு எல்லோரும் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்போது நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி போவீங்க, கடைசியில் ஒரு 10 நாள் போவீங்க, விட்டுருவீங்க. அதோட திரும்ப ஒரு 6 மாதம் கழித்து திரும்ப ஒரு ஞானம் பிறக்கும், நம்ம திரும்ப போய் ஜிம்மில் சேருவோம், திரும்பவும் ஒரு 10 நாள். ஸோ இது என்ன ஆகிடுதுன்னா, உங்களுக்கு உண்டான ஒரு ரிசல்ட்டை நிச்சயமாக கொடுக்காது. பர்சீவரன்ஸ் என்னன்னா, அந்த இனிஷியல் எக்ஸைட்மெண்ட் தாண்டியும் நாம் தொடர்ந்து ஒரு காரியத்தை தினமும் ஒரு நாள், டே இன் டே அவுட்டுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குறிக்கோளுக்கு அதை நோக்கி நாம் ஒரு பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய கோலை சேர்ந்து போய்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து பர்சீவரன்ஸில் நான் சொல்ல போகிற மிகப்பெரிய விஷயம். நாலாவது, இன்றைக்கி தொற்றுநோய், COVID-19 இந்த மாதிரி நிறைய தொற்றுநோய்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் யாருமே பேசாத ஒரு தொற்றுநோய் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைய இளைஞர்கள் மத்தியில் இந்த தொற்றுநோய் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது என்ன தொற்றுநோயின்னு கேட்டிங்கன்னா, இம்பேஷன்ஸ். எந்த இளைஞர்களுக்கும் இல்லை, இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் யாருக்குமே வந்து அந்த பொறுமை இருக்கிறதே இல்லை. காலையில் ஒரு பைக் விளம்பரம் பார்க்குறாங்க, உடனே அந்த பைக் வேணுன்றாங்க. மத்தியானம் அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி தரலன்னா மத்தியானம் அடம் பிடிக்கிறாங்க. சாயந்தரம் வேறு வழி இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸும் வாங்கி கொடுக்குறாங்க. ராத்திரி அந்த பைக்கை வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டே போகிறான். காலையில் போய் யமலோகத்தில் சேர்ந்துடுறாங்க. இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் ஆகட்டும், இல்லை நிறைய பேர் ஆகட்டும், அந்த பொறுமைன்றதே கிடையாது. நாங்கள்லாம் ஒரு 50 வயசில் பண்ண காரியத்தை இன்றைக்கி நீங்கள் 30 வயசுலேயே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 30 வயசில் செஞ்சதை 20 வயசில் செய்கிறீங்க. நாங்கள் 20 வயசில் செஞ்சதை 10 வயசில் செய்கிறீங்க. உதாரணத்துக்கு மொபைல் ஃபோன் நாங்கள் 20 வயசில் தான் பார்த்தோம், நீங்கள் எல்லோரும் 10 வயசில் பார்க்குறீங்க. கல்யாணன்றது ஒரு 30 வயசில் பண்ணோம். நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கி இளைஞர்கள் என்ன சொல்கிறது, 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறாங்க, 21 வயசுலேயே பெற்றோர்கள் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே புரியாமல் அவங்களோட வாழ்க்கையே மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடுது. ஸோ அந்த இம்பேஷன்ஸ் அப்படின்ற தொற்று நோயை விட்டுருங்க. கொஞ்சம் கால தாமதமாக கிடைக்கிறதுலையும் ஒரு சுகம் இருக்குது. எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக அதுக்குண்டான கால அவகாசம் விட்டு நாம் அதை செஞ்சோன்னா மிகப்பெரிய வெற்றியாளராக சந்தோஷமாக நாம் மாறுவோம் அப்படின்றது தான் என்னுடைய நாலாவது கருத்து. நாலாவது கருத்து, பி பேஷண்ட். அஞ்சாவது, ப்ராக்டிஸ் சேயிங் நோ. ஆரம்பத்திலேயே நாம் முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி பழகணும். இன்றைக்கி 90% பிரச்சனை அங்கேயே உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். ஏதோ ஒரு காலகட்டத்தினால, ஏதோ ஒரு கட்டாயத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், முடியாதுன்னே சொல்ல மாட்டோம். எல்லாத்துக்குமே சரின்றோம், எல்லாத்துக்குமே பார்த்துக்கலாம். நம்மளுடைய சக்திக்கும் மீறி
நம்ம ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், இந்த விஷயம் நம்மளால பண்ண முடியாது, இல்ல பண்ணா இதனால நிறைய பிரச்சனைகள் வரும்னு தெரியும். ஆனா வேற வழியே இல்லாம நாம சரி 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 சரின்னே சொல்லிட்டு இருக்கோம். இது மிகப்பெரிய பிரச்சனைகளை உங்களை எத்தனை போய் விடும்ன்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 90% உங்களுக்கு ஒரு 10 கோரிக்கைகள் வருதுன்னா 9 கோரிக்கைகள் ஆரம்பத்திலேயே நோ அப்படின்றத சொல்லி பழகுங்க. ஆரம்பத்தில் இது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா நீங்க நோ சொல்லும்போது இதனால மற்றவங்களும் ஹர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்க அதை பழகணும். எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிய வச்சு ஒரு அழகாக எடுத்து உரைக்க முடியுமோ அதை பண்ணுங்க. ஆனால் முதல் கட்டத்திலேயே நீங்க நோ சொல்றது உங்களுடைய 90% பிரச்சனையை நிச்சயமாக தீர்க்கும். சரி, 5 பாயிண்ட் சொல்லிட்டேன், இது எல்லாமே பண்ணிடுவாங்க. கடைசியில் வந்து சார் நான் எல்லாம் பண்ணியும் எனக்கு உண்டான வெற்றி இன்னும் கிடைக்கவே இல்லை, அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கே இந்த ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப காலகட்டமாக நானே இந்த மாதிரி ஒரு மன சோர்வுக்கு ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணுறோமே, எதுவாக இருந்தாலும் மதிக்கிறோம், சரி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டிசிப்ளினாக பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா குவாலிட்டிஸும் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் வந்து கிடைக்கல, நான் வந்து ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன் கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னு. நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு 90% மக்கள் தோற்று போகிறதுக்கு உண்டான காரணமும் இதுதான். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடைசி ஸ்டெப் இதுதான், இதை நீங்கள் தாண்டினீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெற்றுவீங்க. ஆனால் நிறைய பேர் இங்கே தான் தோத்து போகிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோவர்ப் சொல்கிறேன், அன்ஃபார்ச்சுனேட்லி ஹார்ஸ் ரன்ஸ் ஃபர்ஸ்ட் இன் த ரேஸ் இஸ் ஆல்வேஸ் அலோன். இதை தமிழில் நான் சொல்லணுன்னா, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் யார் முதல்ல ஓடி வராங்களோ அவங்க தனியாக தாங்க ஓடி வரணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து திடீர்னு ஒரு காலகட்டத்தில் எல்லாம் கரெக்டாக பண்ணி கொஞ்ச நாள் தாமதமாகும், அப்போ என்ன ஆகும், நம்ம உடனே யோசிக்க ஆரம்பிப்போம், என்ன நம்ம தனியாக ஓடிட்டுருக்கோம், நம்ம கூட யாருமே இல்லையே, நம்ம ஒரு வேளை தப்பு பண்ணுறோமா, சரியாக பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும். பத்தொம்பதாவதுக்கு நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கே பாடுறா உன் கூட சேர்ந்தவன் தான், அவன் வந்து இன்றைக்கி படித்து இவ்வளோ மார்க் வாங்கிட்டான், இல்லைனா படித்து இவ்வளோ வேலைக்கு போயிட்டான், இவ்வளோ சம்பாதிக்கிறான், வீடு வாங்கிட்டான், இவ்வளோ இந்த கல்யாணம் பண்ணிட்டான், ஃபாரினில் செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளை நிறைய பேர் திணிப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே பயம் வந்துடும், என்னடா இது நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்ட்டு. ஆனால் நான் சொன்ன விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் உங்களோட ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும்னா தனியாக தாங்க ஓடி ஆகணும். இதுதான் இயற்கையோட விதி. நாம் ஓட்டப்பந்தயத்தில் போயிட்டு நான் தனியாக ஓட மாட்டேன் கூட்டத்தோடு தான் ஓடுவேன்னா அதுக்கு பேர் ஜெயிக்கிறது கிடையாது. உங்களுக்கு உண்டான பாதையை நீங்களே தான் முடிவு பண்ணணும், நீங்களே தான் உருவாக்கணும். அதில் தனிமை நிச்சயமாக இருக்கும், அதை தாண்டி நீங்கள் தொடர்ந்து ஓடினீங்கன்னா மட்டும்தான் ஜெயிப்பீங்க. நிறைய பேர் இந்த பிரச்சனை தான், தனியாக ஓடி 90% ஜெயிச்சிருவாங்க, அந்த 10% அவங்களுக்குள்ளாரே நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம், தனியாக இருக்கோமே, எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்ற எண்ணத்தில் திரும்ப விட்டுட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் தோத்து போனவங்களாக இருப்பாங்க. அதனால் தனியாக ஓடுறோம் அப்படின்ற பயத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. எப்பயுமே நீங்கள் ஒரு புது விஷயத்தை செஞ்சிட்ருக்கீங்க, அது மற்றவங்களுக்கு புரியலனா அது அவங்களோட பிரச்சனை, உங்களோட பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கை பந்தயத்தில் முதல்ல ஓடிட்டுருக்கீங்க, ஜெயிக்க போகிறீங்க, தொடர்ந்து ஓடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு வருஷத்தில் நீங்கள் கார் வாங்க போகிறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சொந்த விருப்பமான வாழ்க்கையை வாழ்கிறதுனால 2 வருஷம் ஆகலாம், இல்லை 3 வருஷம் ஆகலாம், தப்பு கிடையாது. அந்த 2-3 வருஷம் எடுத்துக்கிட்டு கார் வாங்குங்க, வீடு வாங்குங்க, இல்லை கல்யாணம் பண்ணுங்க. ஆனால் அந்த கால தாமதம் உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயமாக உறுதி செய்யும். இதைத்தான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தேன். 6 வழிகள் திரும்ப திரும்ப சொல்கிறேன். முதல் வழி, உங்களை நீங்களே வேல்யூ பண்ணுங்கள். கையில் நம்மளுக்கு இருக்கிற விஷயத்தை மதிக்க தெரியலனா நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு புது விஷயமும் கொடுக்க மாட்டாங்க. 2வது, டிசிப்ளின். உங்களுடைய டிசிப்ளின் உங்களை தான் காப்பாற்றும். தயவு செஞ்சு மற்றவங்க கொடுக்குற கமெண்ட்ஸை வச்சு உங்களுடைய டிசிப்ளினை மாற்றிக்காதீங்க. பர்சிவியரன்ஸ், நான் ஏற்கனவே சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி ஓட ஆரம்பிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது, இம்பேஷன்ஸ், அந்த வியாதியை விட்டுருங்க, பி பேஷன்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், காத்திருங்கள். 5வது, ப்ராக்டிஸ் சேயிங் நோ. முதல் கட்டத்திலேயே எந்த ஒரு விஷயம் உங்களால் முடியாதுன்னு தெரியுதோ அது முடியாதுன்னா முடியாது தான், எந்த ஒரு கட்டாயத்தினாலையும் அதை ஒத்துக்காதீங்க. 6வது, பயப்படாதீங்க. நம்ம
நம்ம தனியாக ஒரு காரியத்தை செய்கிறோமே அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. இந்த ஆறு காரியத்தையும் செஞ்சீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன டைட்டில் படி உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் விருப்பம் போல் வாழ்வீங்க, சந்தோஷமாக வாழ்வீங்க, ஆரோக்கியமாக வாழ்வீங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆறு வழிகள். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு இருந்ததுன்னா கமெண்ட்டில் தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் உங்களுக்கு வீடியோ ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வாரம் உங்ககிட்ட வருமானம் அப்படின்னா என்ன, அது முத முதல்ல எதுக்காக ஆரம்பித்தாங்க, ஆனால் இன்றைக்கி நாமெல்லாம் எதை நோக்கி அந்த வருமானத்தை நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.